எக்ஸசைஸ் 5.1 ல क्वेश्चन நம்பர் 12 3x2 plus 3 minus p of xy plus q y square minus 2bx plus 8pq represent a circle then find p comma q also find the center and radius அப்படினு சொல்லி क्वेश्चन கேட்டிருக்காங்க இது ஒரு வட்டத்தை குறிக்கும் எனில் p comma q இன் மதிப்பை காண்க மேலும் ஆரம் மற்றும் மையத்தை காண்க அப்படினு சொல்லிருக்காங்க அப்ப என்ன பண்ணணும் அப்படினா கொடுக்கப்பட்ட வட்டத்தின் சமன்பாட்டை எழுதியிருக்கிறேன் எழுதிட்டு வட்டத்தை பற்றி தெரியக்கூடிய சில கருத்துக்கள் எழுதணும் என்ன கருத்துக்கள் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயரும் சமமாக இருக்கும் எக்ஸின் கெழுவும் ஒய்யின் கெழுவும் சமம் அப்போ எக்ஸுக்கு கெழு 3 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு க்யூ அப்போ க்யூவின் மதிப்பு 3 என்று நமக்கு கிடைச்சிரும் ரெண்டாவது கான்செப்ட் என்ன அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 எக்ஸ் ஒய்யின் கெழு 0 அப்படினா 3 மைனஸ் p இஸ் ஈக்குவல் டு 0 இதுல இருந்து p இஸ் ஈக்குவல் டு 3 p கமா q க்கு வேல்யூ கண்டுபிடிச்சோம் இத அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல எழுதுறோம் 3x² plus p இஸ் ஈக்குவல் டு 3 ங்கிறதுனால இது 0 ஆயிடும் plus qy² 3y² minus 2px is equal to 6x மாறிடும் is equal to 8 into 3 into 3 அதாவது ஈக்குவேஷன் கரெக்டா எழுதணும்னா 3x² plus 3y² minus 6x minus 72 is equal to 0 ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல p comma q கேட்டிருந்தாங்க கண்டுபிடிச்சிட்டு ஜெனரல் ஈக்குவேஷன் எதுக்காக இதை எழுதுறோம் அப்படின்னா இதை கிளியர் பண்ணி முடிச்ச பிறகு சென்டரும் ரேடியஸும் கண்டுபிடிக்கணும் சென்டர் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும்னா வட்டத்தினுடைய பொதுமைய சமன்பாடு x² plus y² plus 2gx plus 2fy plus c is equal to 0 இந்த வடிவத்தில் இந்த ஈக்குவேஷனை எழுதணும் இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா 3x² இருக்கு இங்கே x² இருக்கு அதனால் இந்த ஈக்குவேஷனை நான் 3 டிவைட் பண்ணிடுறேன் x² plus y² minus 2x minus 24 is equal to 0 அப்படின்னா கம்பேரிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x அண்ட் y x கமா y இன் கெழுக்களை சமப்படுத்த x க்கு முன்னாடி இங்கே 2g இருக்கு அதே மாதிரி இங்கே x க்கு முன்னாடி மைனஸ் 2 y க்கு முன்னாடி 2y இந்த ஈக்குவேஷனில் ஒய்ங்கிறதே இல்லை y டேம் இல்லை அதனால் 0 கான்ஸ்டன்ட் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா மைனஸ் 24 இதுலேருந்து ஜி கண்டுபிடிச்சிக்கோங்க மைனஸ் 2/2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 எஃப் இஸ் ஈக்குவல் டு 0 இப்போ மையம் எழுதணும் அப்படின்னா சென்டருக்கு ஃபார்முலா வந்து மைனஸ் ஜி மைனஸ் எஃப் சைனை மாற்றி எழுதுங்க 1,0 ஆரம் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் g² plus f² minus c g² இருக்கும்போது plus 1 மாறிடும் f² 0 மாறிடும் minus c is equal to minus 24 இருக்கிறதுனால அது plus மாறிடும் root 25 is equal to 5 units ஆறாவது question பார்த்தீங்க அப்படின்னா find the equation of the circle passing through the points 1,0 minus 1,0 and 0,1 1,0 minus 1,0 0,1 என்ற புள்ளி வழியாக செல்லும் வட்டத்தின் சமன்பாட்டை காண்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வட்டத்தினுடைய பொதுமைய சமன்பாடை எழுதணும் ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் இஸ் x² plus y² plus 2gx plus 2fy plus c is equal to 0 இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கோங்க இது எந்த புள்ளி வழியாக செல்லுது பாருங்க அட் 1,0 ஏன் அப்படின்னா இந்த சர்க்கிள் வந்து 3 புள்ளி வழியாக செல்லுது அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1,0 எக்ஸ் இருக்கிறதுல 1 சப்ஸ்டியூட் பண்ணணும் ஒய் இருக்கிறதுல 0 பிரதியிடணும் அப்போ எக்ஸ் இருக்கிறதுல 1 போட்டிங்கன்னா 1 0 மாறிடும் இது 2g மாறும் இது 0 மாறிடும் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0 அப்போ 2g ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 இது ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கோங்க அடுத்த பாயிண்ட் வந்து மைனஸ் 1,0 1² மைனஸ் 1² ப்ளஸ் 1 ஒய் வந்து 0 ஆகிடும் இது மைனஸ் 2g மாறும் 0 ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0 மைனஸ் 2g
plus c is equal to minus 1 is the third equation. Last point on the 0, 1. Put it in here, 0 plus 1 plus 0 plus 2f plus c is equal to 0. 2f plus c is equal to minus 1. This is equation number 4. நமக்கு ஜிசியில் மூணு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இந்த எலிமினேஷன் மெத்தடில் நீக்கல் முறையை பயன்படுத்தி ஜிஎஃப் சிக்கு வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம். ரெண்டு மற்றும் மூன்றாவது சமன்பாடுகளை தனியாக எடுத்து எழுதிக்கிற பாருங்க. 2g ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 ஈக்குவேஷன் நம்பர் 2. மைனஸ் 2g ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 ஈக்குவேஷன் நம்பர் 3. 2 + 3 ரெண்டாவது சமன்பாட்டையும் மூணாவது சமன்பாட்டையும் ஆட் பண்ணுறேன். 2c is equal to minus 2, c is equal to minus 1 in terms of, c is equal to minus 1, நீங்கள் second equation இல்லை substitute பண்ணிட்டீங்கன்னா, 2g minus 1 is equal to minus 1, 2g is equal to minus 1, plus 1 மாறினும், அதனால் g வந்து 0 by 2, 0 மாறினும், c ஓட வேல்யூ, g ஓட வேல்யூ, நாலாவது equation கேள்வியாச்சுன்னா, 2f, c is equal to minus 1, is equal to minus 1. 2f is equal to minus 1 plus 1 is equal to 0 ஆயிரும். இதில் இருந்து f ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 ஆயிரும். அப்போ f, g, c க்கு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மூணு வேல்யூ எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இங்கே பிரதிக்கிறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், ஜி வந்து 0 அதனால் டோட்டலாக 0 ஆயிரும், எஃப் 0 அதனால் டோட்டலாக 0 ஆயிரும், சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 1. இதுதான் நமக்கு தேவையான வட்டத்தின் சமன்பாடு. இருக்கிற ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1.